வெல்கம் டு விதையும் விருக்ஷமும் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரசம். லைம் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன். இந்த ரசம்லாம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈயசொம்பில் வச்சிங்கன்னா நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு உங்களுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸாக இருக்குது எங்கள் வீட்டில் இந்த ஈயசொம்பை. ஸோ அதனால் இதில் தான் எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். லைம் ரசத்துக்கு ஒரு லெமனை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளி பழம், 2 குட்டி தக்காளி பழம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சமாக பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். துவரம் பருப்பை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட இது காமிக்கிறேன், தண்ணியாக இருக்கணும், ரசம் ஈர்க்க இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். நான் மஞ்சப்பொடி போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டு வச்சுருக்கேன் இந்த பருப்பில். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக லெமன், தக்காளி, புளி யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ரசத்துக்கு. மெயினாக அதுதான் கான்செப்டு. ஸோ அந்த புளிப்புக்கு பதிலாக லெமன் அண்ட் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி, மிளகா, பருப்பு வேக வச்சது. மஞ்சப்பொடி வேணுன்றதுக்கு ஈயசொம்பு யூஸ் பண்ண போகிறேன். ஈய பாத்திரம். இந்த ஈயசொம்பு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈயசொம்பை வெறுனா இப்படி அடுப்பில் வந்து வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதுதான், ஆன் பண்ணிட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு வெறுனா ஈயசொம்பை வைக்கக்கூடாது, அது உருகிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னென்னா சமைச்சதுக்கப்புறம் உடனே இந்த ஈயசொம்புலேருந்து அதோட கண்டென்ட்ஸை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்தையும் கரைச்சி வச்சுட்டு, எல்லாத்தையும் ரசத்துக்கு உண்டான பொருள்லாம் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஏற்றணும் அடுப்பில். இடுக்கிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இடுக்கிலாம் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி சில மைனர் ஹோல்ஸ் வரும் நமக்கு. ஸோ அதனால் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணோம். பட் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னா நமக்கு இதில் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஆக்சுவலி இந்த பாத்திரத்தில் ரசம் வைக்கிறதுக்கும் மற்றதில் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல வேரியேஷன் இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் இப்போ ரசத்துக்கு உண்டான பொருள் எல்லாம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா தக்காளி பழத்தை போடுறேன். தக்காளி பழம், அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சமாக, இதில் கொஞ்சம் 1 பாதி கருவேப்பிலை எடுத்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துக்கிறேன். அடுத்து தூவுறதுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம், தூவி விடுறதுக்கு. ரசம் கொதி வந்து இறக்கினவுடனே தூவுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சி பீசஸ், இஞ்சி சில பேர் கிரேட் பண்ணி போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பட் நான் வந்து கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், இதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சப்பொடி, சில பேர் லுக்குக்காக இந்த காஞ்ச மிளகாய் பொடி, அதான் மிளகாய் தூள் போடுறாங்க, அதெல்லாம் நான் போடுறதில்லை. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கரைச்சிண்டாச்சு. இப்போ இதை அப்படியே அடுப்பில் ஏற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா கொதி வரட்டும், கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் பருப்பு ஜலத்தை விட்டுருக்கேன். பருப்பு ஜலத்தில் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்தாச்சு, பருப்பு ஜலம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஏன்னா பருப்பு ஜலம் நல்லா கொதிக்கிறது, கொதி வந்தாச்சு. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ரசத்துக்கு இறக்குறச்ச தான் நம்ம வந்து லெமன் பிழியணும். புளியோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் லெமன் நமக்கு. இந்த இஞ்சியும் லெமனும் சேர்றச்ச நல்ல ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். சில பேர் இறக்கி விட்டுட்டு பிழிவாங்க, பட் நான் கற்றுக்கிட்டது இந்த மாதிரி தான். லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டேன். இந்த 1 மூடி லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. இந்த லெமன் தோலியுமே வேஸ்ட் பண்ண வேணாம், நீங்கள் பித்தில் விளக்கெல்லாம் இருக்குன்னா தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அதோட லுக்கே தெரியறது இல்லையா, நல்லா
சோ நாம இப்ப இத ரெடி பண்ணிட்டோம் இப்ப இதுக்கு தாளிச்சு கொட்டிறதுக்கு பாக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இறக்க வச்ச போட்றதுக்காக வச்சிருக்கோம் சோ அத தூவி விட்டுடுங்க அப்பனா இப்ப நீங்க வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் அவ்ளோதான் நெய் விட்டுண்டாச்சு இப்ப இதன என்ன கொதி வரட்டும் கொதி வரச்ச நம்ம கடுகு போட்டுறலாம் இப்ப கடுகு வெடிக்கட்டும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ரசத்துக்கு நாம இந்த ரசப்பொடி எல்லாம் ஆட் பண்ணல அதுக்கு பதிலா என்னன்னா கொஞ்சமா மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம் மிளகு ஜீரகத்தை சும்மா தட்டி வச்சிருக்கேன் நானு சோ அந்த மிளகு ஜீரகத்தை நம்ம போட்டுக்கலாம் போட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா முதல்ல கொஞ்சமா அதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம் சோ அந்த கருவேப்பிலையை போட்டுட்டு கொஞ்சமா பெருங்காய தூள் நம்ம ஆல்ரெடி ரசத்துக்கு ஆட் பண்ணிருக்கோம் பட் வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காய தூள் ஆட் பண்ணிட்டு இப்ப இதோட சேர்த்துக்கலாம் இதோட வாசனை போக கூடாதுன்றதுனால மூடி போட்டு மூடி வச்சிருக்கேன் நானு சோ இப்ப இத வந்து சேர்த்துக்கலாம் இதுதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு லெமன் ரசம் தயாராயிடுச்சு இது எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் Thank you.